இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில திட்டம் பண்ணதை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்றால் சில பாதைகளின் வழியாய் உங்களை கொண்டு செல்வார். வாழ்க்கையில சில பாதைகள்ல நீங்க கடந்து செல்கிறது உண்மைதான். யோபு மாதிரி பாத்தீங்கன்னா அவருக்கு பல விதங்கள்ல போராட்டம் இருந்துச்சு. பிசினஸ் அவுட் ஆயிடுச்சு, டோட்டல் அவுட்டு, லாஸ். அடுத்தது ஃபேமிலி போயிருச்சு, குடும்பமும் போயிருச்சு, எல்லாருமே போயிட்டாங்க. மனைவி என்ன சொல்றா, நீ செத்துப்போ, எனக்கு நீ இருக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு, சாவறதுக்கு முன்னாடி தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்றான். சரிங்களா, எப்படி பாருங்க. எப்பயுமே நம்ம வந்து கஷ்டத்தில் இவ்வளோதான், ஒருவேளை அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கலாம் அவரை கவனிக்கிறது இல்லை பார்க்கறதுக்கு, அப்போ கூட நம்ம அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்ல கூடாது ஆண்டவர் பிள்ளைங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் உடம்பெல்லாம் அவ்வளோ வியாதி, எல்லாமே ஒரே நேரத்தில். இதுக்கு ஆன் டாப் ஆஃப் தேட் பார்த்தீங்கன்னா அந்த சிநேகிதர்கள்லாம் வந்து, நீ ஏதோ பெரிய தப்பு மனுஷன், யாருமே பண்ணாத தப்பை நீ பண்ணிட்டப்பா, அதனால தான் இப்படி கஷ்டப்படு. ஆனால் அவங்களுக்கெல்லாம் தெரியாது இதுக்கு பின்னாடி பிசாசு வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஆனா அந்த பிசாசுக்கு பின்னாடி தேவன் சர்வ வல்லவராய் பெரிய வேலையை செஞ்சிட்டு இருக்கிறார். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, நான் நம்பினவர், என்னை தெரிந்தெடுத்தவர், இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்தார், இன்னைக்கு நான் மீள முடியாதது போல ஒரு பிரச்சனை, தாங்க முடியாதது போல பிரச்சனை இருக்கு, ஆனாலும் இவ்வளோ சூழ்நிலை இருந்தா கூட அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரில் நம்பிக்கையாய் இருப்பேன். யோபு வந்து அந்த கஷ்டத்துல கடைசியில அவர் வந்து கஷ்டத்தின் முத்தி போய் அவர் சாக போறாருன்னு வச்சுங்களேன், மூச்சு பிரிய போகுது. கடைசியா அந்த கண்ணை எடுத்து ஆண்டவரை பார்த்து, பாருங்க உங்களை நான் நம்புறேன், உங்களை நேசிக்கிறேன், கண்ணமுடுறோம். அதுதாங்க விசுவாசம், அதுதான் விசுவாசம். என் வாழ்க்கையில் நடக்கிற எதுவும் உம்மேல் நான் வைக்கிற நம்பிக்கையிலிருந்து என்னை அசைக்கவே முடியாது.